ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேமோஸ். கேமோஸில் இன்னைக்கு நம்ம ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 உடைய கேம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் ஸ்டார் தயாரிச்சிருக்காங்க. ராக் ஸ்டார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஃபெமிலியர் கேமான ஜிடிஏ சீரிஸ் எல்லாமே அவங்க தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஆர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு ஆர்டிஆர் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு கேம் வந்து 8 வருஷம் மேக்கிங்கில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த கேம் என்ன லெவலில் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. October 26th வந்து கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. Xbox One and PS4 அவைலபிள். ஸோ இப்போ இந்த கேம் எப்படி இருக்குன்றத நம்ம கேம் ஹவுஸில் பார்க்கலாம் வாங்க. கேம் பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் தீமில் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேமாக தான் அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் இது. சிங்கிள் பிளேயராக வந்து நீங்கள் லோக்கலில் ப்ளே பண்ணிக்கலாம். மல்டி பிளேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேம் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து காம்பேட் மோடாக யூஸ் பண்ணலாம், ஸ்டெல்த் பேஸ்ட் கேமாக நீங்கள் விளையாடலாம், ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷூட்டர் பேஸ்ட் கேமாகவும் விளையாடலாம். அதுக்கப்புறம் ஹானர் சிஸ்டம் இதில் மேக் பண்ணிக்கலாம். ஹானர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கம்ப்ளீட் கேங்ஸ்டராக இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து இதில் இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அவங்கள வந்து ட்ரபிள் பண்ணலாம். ஸோ ஹெல்ப் பண்ணுறப்போ உங்களுடைய ஹானர் சிஸ்டம் வந்து பாசிட்டிவாக க்ரியேட் ஆகும். அவங்கள ட்ரபிள் பண்ணுறப்போ, கில் பண்ணுறப்போ, அந்த மாதிரியான விஷயங்களப்போ வந்து உங்களுக்கு ஹானர் சிஸ்டம் வந்து நெகட்டிவாக போகும். ஸோ பாசிட்டிவாக போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த கேமில் வந்து சில விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவாக போகிறப்போ சில விஷயங்கள் நடக்கும். ஸோ எதர் நீங்கள் உங்கள் கேரக்டர் எப்படி போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரியான விஷயங்களும் ஆர்டிஆர் 2 வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆரில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ண முடியாது, நீச்சல் அடிக்க முடியாது. பட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்விம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வேட்டையாடலாம், அதுக்கப்புறம் ஃபிஷிங் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸஸ் பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிஷன் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிஷனை நீங்கள் லீட் பண்ணணுமா, இல்லை உங்கள் கூட இருக்க பார்ட்னர் லீட் பண்ணணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய்ஸஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுடைய கேரக்டரும் மிஷனும் பில்டப் ஆகிற மாதிரி ஆர்டிஆர் 2 வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்பிசி, நான் பிளேயர் கேரக்டர். ஸோ என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் யார் கூட வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான முறையில் நீங்கள் பேசலாம், இல்லை அவங்கள ட்ரபிள் பண்ணி அவங்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கலாம், இல்லை அவங்க கொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து என்பிசி நான் பிளேயர் கேரக்டர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற முறையை பொறுத்து தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஹானர் சிஸ்டமும் வந்து பில்டப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஆர்டிஆர் 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேயருக்கு வந்து ஸ்டாமினா, ஹெல்த், அப்புறம் டெட்டை, இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாமினா இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும், ஸ்விம் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். ஹெல்த் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெட் ஆயிருவீங்க, கேம் ஓவர் ஆயிரும். டெட்டை பற்றி உங்களுக்கே தெரியும், நம்ம ஷூட் பண்ணுறப்ப வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து நிறைய கேரக்டர் அட் அ டைமில் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டெட்டை யூஸ் ஆகும். ஸோ இந்த மூணு விஷயங்களும் வந்து பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இந்த மூணுமே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஆர்டிஆர் 2 வந்து கம்பல்சரி நீங்கள் சில விஷயங்களை வந்து பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்தர் மார்கன், அதான் நம்ம ப்ளே பண்ணுற கேரக்டர் இருக்கு இல்லையா, அவனை வந்து நீங்கள் கிளென்லினஸ்ஸாக வச்சுக்கணும். எப்போவுமே வந்து அவன் குளிக்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், தூங்கணும். ஈவன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறது மூலிமா தான் அவனுடைய ஸ்டாமினா வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும், ஹெல்த்தும் வந்து ப்ராப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்ற வந்து காஸ்ட்யூம் தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சம்மரில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வின்டர் டைமில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதனால் வந்து அவனுடைய டெம்பரேச்சர் வந்து பாதிக்கும், ஹீட் அதிகமாகும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அர்தர் மார்கனுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகும். ஸோ உங்களுக்கு கேம் வந்து டிஃபிகல்ட் ஆகும். ஸோ கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்பவே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கனாலும் ப்ராப்ளம் தான். ஸோ உங்களுடைய வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இதனால் ஸ்டாமினா லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். ஸோ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், குளிக்கணும். ஸோ நம்ம ரியலில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கேம்லேயும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி கேம் ஃபுல்லாக நம்ம கூடவே வர நம்ம குதிரையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆர்டிஆர் 2 வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கும் அந்த குதிரைக்கும் வந்து பாண்டிங் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் குதிரைக்கு உண்டான ஸ்டாமினாவும் சரி ஹெல்த்தும் சரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேமை வந்து ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து குதிரையை வந்து குளிப்பாட்டலை, அதுக்கு வந்து உணவு கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா குதிரை வந்து கொஞ்சம் நீங்கள் சொல்கிற பேச்சு வந்து கேட்காது, கொஞ்சம் வைல்டாக பிஹேவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையும் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களையும் மெயின்டைன் பண்ணணும், குதிரையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேம் பிளேயில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 2 இந்த கேமில் வந்து நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த வெதர், வானிலை பார்த்தீங்கன்னா
குளிர்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறோன்ற ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு படம் பார்க்குற ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ராக் ஸ்டார் வந்து லைட்டிங் எல்லாமே அந்தளவுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ இந்த செகண்ட் பார்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கன் ஷாப் வந்து இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க, வெப்பன் ஸ்டோர் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்பன் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து வெப்பன்ஸ் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வெப்பன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ வந்து அதை க்ளீன் பண்ணி ஆயில் போட்டு அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். பார்பர் ஷாப் இருக்குதுல்ல, ஸோ பார்பர் ஷாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய கேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் முடியே இல்லைனா கூட நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஃபங்க் விட்டுட்டு அந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலெல்லாம் வரலாம். பட் இதில் வந்து நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த டைமில் தலையில் எவ்வளோ ஹேர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கறிக்கடை இருக்குது. ஸோ இந்த கறிக்கடையில் கூட நீங்கள் ஹன் பண்ணுற அந்த வேட்டையாடுற விலங்குகளை கொண்டு வந்து இங்கே நீங்கள் விற்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செக் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேட்டையாடுற விலங்குகள் வந்து ப்ராப்பரான வெப்பனில் வந்து நீங்கள் வேட்டையாடப்பட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு விலங்கு வந்து நீங்கள் துப்பாக்கியால் சுட்டிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து அந்த கறி குண்டான மதிப்பு வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் அந்த நீங்கள் வேட்டையாடிட்டு ரொம்ப நேரம் வந்து அதை கொண்டு வந்து விற்காமல் உங்கள் கூடயே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த உணவு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்குது, அதனால் வந்து அவங்க அந்த பொருளை வந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதனுடைய தரம் வந்து கெட்டு போகாத மாதிரி நீங்கள் ப்ராப்பரான வெப்பன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஹன்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹன்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டைமில் கொண்டு வந்து விற்றுணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா ராக் ஸ்டார் வந்து அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, தியேட்டர்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நியூஸ் பேப்பர் செல்லர் இருக்கான், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெட் ரெட் ரிடெம்ப்ஷன் 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற கேம்ப், அந்த கேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம்னு சொல்லியிருந்தேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் வந்து இந்த கேமில் வந்து இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் கேம்பை அப்கிரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபாஸ்ட் ட்ராவல் வந்து அன்லாக் ஆகும். ஃபாஸ்ட் ட்ராவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகாமல் டைரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எல்லா ஓப்பன் வேர்ல்ட் கேம்லேயும் பண்ணிட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்த வந்து நீங்கள் டிஸ்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்ப போகிறதுக்கு வந்து நம்மளுடைய கேம்பில் வந்துட்டு அங்கேருந்து தான் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியுமே தவிர டைரெக்டாக வந்து நீங்கள் மேப்பில் இருந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ஆர்டிஆர் 2 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ட்ராவல் வந்து ஃபுல் ஃபாஸ்ட் ட்ராவல் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போக முடியுமே தவிர ரிட்டர்ன் வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ரிட்டன் நீங்கள் உங்கள் கேம்ப்க்கு வரணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் குதிரையில் வரீங்களோ இல்லை ஒரு ட்ரெயினில் வரீங்களோ அந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செமி ஃபாஸ்ட் ட்ராவல் மேட்ரு மட்டும்தான் கேமில் ஒரு சின்ன லேக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆர்டிஆர் 2 இது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மினி கேம்ஸும் ப்ளே பண்ணலாம். மினி கேம்ஸ் நீங்கள் ஆர்டிஆர் ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் டைஸ் கேம்ஸாக இருக்கட்டும், கார்டு கேம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபிங்கர் அண்ட் நைஃப் கேம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேம்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹன்ட் பண்ண போகிறப்போ வேட்டையாட போகிறப்போ கிட்டத்தட்ட இந்த கேமில் 178 வகையான விலங்குகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தான் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணணும். இது தவிர்த்து நீங்கள் ஃபிஷிங் போகிறப்போ 30 வகையான மீன்களை வந்து நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து நீங்கள் தான் டிஸ்கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் 72 வகையான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒரு இருட்டான இடத்துல போகிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு நம்ம லைட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லாங்கிலேருந்து பார்க்கக்கூடிய பைனோகுலர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேமில் இருக்குது. அதுக்கப்புறம் 6 விதமான கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பேஸ் பண்ணி தான் இந்த கேமில் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெட் ரெட் ரிடெம்ப்ஷன் 2 வந்து இவ்வளோ விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம ரெட் ரெட் ரிடெம்ப்ஷனுடைய ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே எல்லாருமே வந்து ஆர்டிஆர் ஃபஸ்ட் பார்ட் விளாண்டுருப்பீங்க, அதோடைய சீக்வல் இல்லை ப்ரீக்வல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 2. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் ஆர்டிஆர் 2 வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜான் மாஸ்டன் வந்து பாசிட்டிவ் கேரக்டரும் அதுக்கப்புறம் டச் வேண்டர்லேண்ட் வந்து நெகட்டிவ் கேரக்டரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து சில கேரக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் ப்ளஸ் அர்தர் மார்கன் இவனை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து வந்து உங்களுக்கு மைக்கா அதுக்கப்புறம் இன்னும் சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு மெயின் கேங்காக வந்து ஃபார்ம் ஆகி
ஸ்டோரி மூவ் ஆகுது. ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா 1899 அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் வந்து டச் கேங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாகர நிலமையில் பிளாக் வாட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து வராங்க. அப்போ அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா வானிலை வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பனி அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பனி பொழிவுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. ஏன் இவங்க இப்படி ஒரு பிளாக் வாட்டர்லேருந்து இங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து 1899 வந்து சிவிலைசேஷன் பண்ணணும், இந்த மாதிரி கேங்ஸ் எல்லாத்தையும் ஒழிக்கணும், எல்லாமே வந்து ஒரு லா படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் வந்தனால இவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு வராங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் டச் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்தர் மார்கனுடைய ஹெல்ப்போடையும் ஜான் மாஸ்டனுடைய ஹெல்ப்போடையும் நம்மளுடைய கேங்கை இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நமக்கு நிறைய பணம் தேவை, அதுக்கப்புறம் உணவுகள் தேவை அப்படிங்கிறதுக்காக கொள்ளையடிக்கிறாங்க, சில இடத்துல வந்து கொலை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் உணவுகளை வந்து தயாரிக்கணுன்றதுக்காக வேட்டையாடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி அவங்களுடைய கேம்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இவங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொள்ளையடிக்கிற ஆட்கள், அதுக்கப்புறம் இவங்களால் வந்து கொல்லப்படுற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரிவெஞ்சை வந்து அவங்களால சமாளிக்க முடியாமல் டச் கேங் வந்து மறுபடியும் அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டச் வந்து அவனுடைய கேம்பை மட்டுமே அவன் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம எல்லாருமே ஒரே டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். அந்த பாண்டிங் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்பவே அழகாகவும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் போது டச் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். அந்த முடிவுனால் பார்த்தீங்கன்னா ஜான் மாஸ்டன், அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணக்கூடிய அர்தர் மார்கன், டச் இவங்க மூணு பேருக்குமே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. இந்த மனஸ்தாபத்தினால ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜான் மாஸ்டன் எதுக்கு கொல்லப்பட்டான், அதுக்கப்புறம் டச் எப்படி இறந்தான், டச் என்ன பண்ணால், அர்தர் மார்கனுடைய வியூ என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஆன்சராக தான் ஆர்டிஆர் டூடைய ஸ்டோரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இதை நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் டூ வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஆர் டூவில் நான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியலிசம். ரியலிசம்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிளேயரை நீங்கள் கேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹார்ஸ் கேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஹன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து எப்படி இருப்போமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கேமை ஸ்மூத்தாக வந்து நம்ம விளையாட முடியும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி லெவலை மேக் பண்ணது வந்து நான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங். இப்போ ஒரு மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து மழை பெய்கிறப்போ எப்படி இருக்கும், அது பேஞ்சி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி அந்த சகதி ட்ரையான விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். இது தவிர்த்து அதர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் மிஷன்ஸ் தவிர்த்து நீங்கள் கார்ட் கேம்ஸ் விளையாடலாம், அதுக்கப்புறம் டைஸ் கேம்ஸ் விளையாடலாம், ஈவன் நான் பிளேயர் கேரக்டர்ஸ், அதாவது இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஆர்டிஆர் டூவில் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். நெகட்டிவ் அப்படின்ட்டு வந்து ஆர்டிஆர் டூவில் வந்து நம்ம சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் வந்து ஃபுல் ஃபாஸ்ட் ட்ராவல் வந்து நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ஓப்பன் வேர்ல்ட் கேம்லாம் நீங்கள் டைரெக்டாக மேப்பை ஓப்பன் பண்ணி பர்டிகுலர் இடத்த நீங்கள் சிங்க் பண்ண இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், அந்த இடத்துக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம். பட் ஆர்டிஆர் டூவில் வந்து ஸோ அவங்க அந்த ரியலிசமை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்ஸ் நீங்கள் அந்த கேம்புக்கு போகணும், கேம்ப்லேருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய அன்லாக் பண்ண லொக்கேஷனுக்கு நீங்கள் போக முடியும் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி. அப்படியே நீங்கள் அங்கே போனாலும் அங்கேருந்து திரும்ப நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கேம்ப்க்கு வரும்போது அந்த கடந்து வந்த இடத்த எல்லாமே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வரணும். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு லேகாகப்பட்டது. மற்றபடி ஆர்டிஆர் டூவில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான விஷயங்களும் கிடையாது. ஸோ டீட்டெயிலிங், ரியலிசம், இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆர்டிஆர் டூவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9.5. வியூவர்ஸ், ஆர்டிஆர் டூ வந்து இப்போ ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். கேம் ஹவுஸில் ஏகப்பட்ட கேம்ஸ் நம்ம கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கேம் பிளேஸ்லாம் நம்ம தொடச்சா நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதை எல்லாமே பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம், அது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பை.